வணக்கம். வணக்கம். இந்தி மாத நிறைவு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் டிடி தமிழ் சேனலில் நடத்துகிறாங்க. அதில் ஆளுநர் சிறப்பு விருந்தினராக பங்கெடுக்கிறாரு. அந்த இடத்துல தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஒரு அவமரியாதை நடந்திருக்கு. திராவிட நல திருநாளும் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் விட்டுட்டு பாடியிருக்கிறாங்க. இது வந்து பல சர்ச்சைகளுக்கு வித்திட்ருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநராக ஆரியனரா அப்படிங்கிற கேள்வியை தொடங்கி தமிழ்நாட்டை விட்டு மத்திய அரசு அவர் வெளியேற்றணும் அப்படிங்கிறவங்கள ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாரு. பல்வேறு அரசியல் எதிர்கட்சிகளும் எதிர்வினையாற்றிட்டு வராங்க. இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்தினுடைய சிறப்பை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரொம்ப அருமையாக பாடியிருக்கிறார் நம்முடைய எப்படி தாகூர் தேசிய கீதத்தை வடிவமைத்தாரோ அதுபோல் தேசிய கீதத்தை பின்னால் 1940-30களில் தான் வடிவமைக்கிறார் அவர். நாடு விடுதலையாக போகின்ற கட்டத்தில் தான். ஆனால் மன்னமுனீஸ்வரன் பிள்ளை 1910 அது மாதிரியான ஒரு அமைப்புக்கு முன்னோடியாக இவர் தான் இருந்திருக்கிறார். பாரதத்தை சொல்லி, திராவிடத்தை சொல்லி, தமிழை சொல்லி வாழ்த்துகிறார். சீராரும் வதனமென முகம் என்று சொல்லுகிறார். சீராரும் வதனமென திகழ் வரத கண்டம் இதில் என்ன தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடநல் திருநாடும் என்று பாடுகிறார். அதில் எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனெங்கே என்று முடிக்கிறார். பாரத நாட்டை ஒப்புக்கொள்ளுகிறார். பாரத நாட்டில் தெச்சன பிரதேசத்தை சொல்லுகிறார் தெக்கனம். அதற்கு பிறகு திராவிட நாட்டை சொல்லுகிறார். திராவிட நாட்டில் தமிழை பாராட்டி முடிக்கிறார், தமிழை வாழ்த்தி முடிக்கிறார். இவ்வளவு உடன்பட்டு உனக்கு இதில் மறுப்புக்கே இடமில்லை, இதில் பிரிவினைவாதமே இல்லை இந்த பாட்டில். அதை புரிந்து கொள்ளாமல் பாரதம் என்பது மட்டும்தான் சொல்லப்பட வேண்டும் என்று நீ விரும்பினால் அது வரலாற்று உண்மை இல்லை. நான் சொல்லுகிறேன், வரலாற்று உண்மை இல்லை. நீ நேற்று இந்த தவறு நடந்து விட்டது, உன்னுடைய சமூகத்தோடு தான் நடந்திருக்கும் என்பது தான் என்னுடைய. நான் இப்பொழுது அண்மையில் கூட கவர்னர் மாளிகைக்கு வள்ளலாரை பற்றி பேசுவதற்காக போயிருந்தேன். வள்ளலாருக்கு கவர்னர் மாளிகை திறந்ததை பற்றி ரொம்ப பாராட்டி பேசினேன். அது வேறு, வள்ளலாருக்கு கவர்னர் மாளிகை திறப்பது என்பது வேறு, அதற்காக நீ தமிழ் மொழிக்கு எதிராகவும் திராவிட இனத்திற்கு எதிராகவும் பேசுவது என்பது வேறு. அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பேசுவீர்களே ஆனால் வள்ளலார் உங்களை கேலி செய்யும். தேவையற்ற நீ வேறு வகையாக விமர்சனம் செய், என்ன வேண்டுமானாலும் அரசியலில் செய்து கொள், அது வேறு. ஆனால் இது அடிப்படை உண்மை. இன்றைக்கு நேற்று அவன் ஒரு வார்த்தையை விட்டுவிட்டு பாடிவிட்டார்கள். பாடிய உடனே தவறு நடந்துவிட்டது, இனிமேல் இதுபோல் செய்யாதீர்கள், ஞாபகத்தோடு பாடுங்கள், இல்லாவிட்டால் கையில் குறிப்பு வைத்து கொண்டு பாடுங்கள் என்று சொன்னால் முடிந்து போய்விட்டது. ஆனால் அதை சொல்லவில்லை அவர். அது தவறுதலாக போய்விட்டது என்பதை மட்டும் சொல்லிவிட்டு இன்றைக்கு காலையில் அதை நியாயப்படுத்த முயலுகிறார். ரேசிஸ்ட் என்று நம்ம எல்லாம் பார்த்து சொல்லுகிறார். இனவாதம் பேசுகிறார்கள், என்னை கண்டிக்கிறார்கள், இனவாதம் பேசுகிறார்கள் என்று சொல். முதல்ல உனக்கு அடிப்படை உண்மையே தெரியவில்லை. நீ வரலாறையும் சரியாக படித்ததில்லை, படித்தவனையும் உன் பக்கத்தில் வைத்துக்கொள்வதில்லை. இந்தியா இனங்களின் அடிப்படையில் கட்டப்பட்ட நாடு தான், அது உனக்கு தெரியாது. என்ன இனவாதம், ரேஸ் தான் உண்மை. இதுதான் எங்களுடைய இரத்தத்தில் உள்ள அமைப்பு. இந்தியாவாக ஆனது என்பது கால தேவையை ஒட்டியது. இந்தியாவாக இருக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். உலக பொருளாதாரத்திற்கும் சந்தை பொருளாதாரத்திற்கும் இந்தியா உகந்தது என்கின்ற காரணத்தினால், சீனா போன்ற நாடுகளை எதிர்கொள்வதற்கு பெரிய நாடாக இருப்பது தேவை என்கின்ற காரணத்தினால் இந்தியா உடன்படப்படுகிறதே தவிர இந்தியா வரலாற்று உண்மை இல்லை. பரதகண்டம் என்று நீ சொல்லிக்கொண்டாலும் இந்தியா ஒன்றாக இருந்ததே இல்லை, வெள்ளைக்காரன் தான் அதை ஒன்றாக ஆக்கினான். ஆகவே ஆக்கிய இந்தியா சிதறி போகும் என்று பதறுகிறார் காந்தி. அதனாலே மொழிவெளி தேசியம் என்ற ஒரு புதிய சிந்தனையை அவர் தான் வைக்கிறார். 1920 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, கர்நாடக காங்கிரஸ் கமிட்டி என்று பிரித்து விட்டார். ஏன் பிரித்தார் என்றால், விடுதலையடைந்த நாடு எப்படி மொழிவழி இனவழி மாநிலங்களாக அமையும் என்பதை நமக்கு காட்டுவதற்காகவும், இந்தியா சிதற வேண்டாம், நீங்கள் உங்கள் மீது எதுவும் திணிக்கப்படாது, சேர்ந்து இருக்கப் போகின்றோமே தவிர, ஒன்றியமாக இருக்கப் போகின்றோமே தவிர, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே இந்தியா. அந்த சொல்லை கண்டாலே மிரளுகிறார்கள். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா. கிராமங்களின் அமைப்பை பஞ்சாயத்து யூனியன் என்று சொல்வது போல, தனி பஞ்சாயத்தை பஞ்சாயத்து என்று சொல்லுவோம், பஞ்சாயத்துகளின் சேர்க்கையை யூனியன் என்று அதுபோல தான். ஆகவே இதை காந்தி தான் செய்தார். உனக்கு காந்தியை தெரியாது, நீங்கள் காந்தியை கொன்றவர்கள். ஆகவே காந்தியும் உங்களுக்கு புரியாது, வரலாறும் புரியாது. ஆகவே 3000 தொன்மையுடைய இனம் இது. இந்தியாவை உருவாக்கிய நாகரிகம் ரெண்டு, ஒன்று வேத நாகரிகம் ஆரியனுக்குரியது, இன்னொன்று திராவிட நாகரிகம் நமக்குரியது. நீ வேத நாகரிகத்தோடு வருவதற்கு முன்னாலேயே சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது. ஆகவே இது பழைய நாகரிகம். எங்களை தள்ளிவிட்டால் இந்தியாவில் வேறு நாகரிகம் என்பது உன்னுடைய பார்ப்பன நாகரிகம் மட்டும்தான், ஆரிய நாகரிகம் மட்டும்தான்.
வரலாற்று அடிப்படை உண்மையை புரிந்துகொள். நாங்கள் 3000 ஆண்டுக்கு முன்பு வேத நாகரிகம் வருவதற்கு முன்னாலே வந்தவர்கள். எங்களை நீ என்ன சொல்லியும் அழிக்க முடியாது. கட்சி எதுவாக இருந்தாலும் அவர்களோடு வேறுபாடுகள், எங்களுக்கு ஆளுங்கட்சி எதுவாக இருந்து வேறுபட்டாலும் அது வேறு. நாங்கள் தமிழன் என்பது அடிப்படை உண்மை, திராவிடன் என்பது அடிப்படை உண்மை. என்ன, அதனாலே ஒரு அமைப்பு குடும்பமாக அமைகிறது, பிறகு ஒரு சின்ன சமூகமாக மாறுகிறது, பிறகு மாநிலமாக மாறுகிறது, பெரிய நாடாக இந்தியா. இப்படி படிப்படியாக குடும்ப அமைப்பிலிருந்து வளர்வது போல குடும்ப அமைப்பிலிருந்து இனம்தான் அடிப்படையான உண்மை தமிழனுக்கு. ஆகவே நீ ரேசிசம் என்று சொல்வதே தப்பான சிந்தனை. அது ரேசிசம் இல்லை. ரேஸ் என்பது இயற்கையாக இருக்கிறது. ரேஸ் என்பதே நான் உடன்படுகிறேன் என்று சொல்கிறேன். நீ ரேசிஸ்ட் என்பதை ஒரு பெரிய தவறான கொள்கை போல் நீ காட்டுகிறாயே தவிர, வி பிலாங் டு தமிழ் ரேஸ், அதில் என்ன தப்பு? அதுதான் அடிப்படை உண்மை. தமிழ்நாடு முதலமைச்சர் இனவாதம் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆளுநர் அதை ரொம்ப குறிப்பாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். யுஆர் ஏ பீகாரி, அடிப்படை உண்மை. ஆகவே ரேசிசம் என்பதை ஒரு தவறான கொள்கை போல் நீ தான் பேசுகிறாயே தவிர, மக்கள் இனங்களின் அடிப்படையில் தான் உருவாகிறார்கள். ஆகவே இது மொழி வழியாக இந்த நாடு உருவாகியிருக்கிறது. 1000 ஜாதிகள் இங்கே இருந்தாலும் ஜாதிகளை தாண்டி ஈழம் போன்ற பிரச்சனைகள் வருகிற போது நாங்கள் இனமாக கூடுகின்ற தன்மையுடையவர்கள் தான். ஆகவே ரேசிசம் என்கின்ற சிந்தனையே, ரேசிசம் என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை, ரேஸ் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நாங்கள் வீ பிலாங் டு தமிழ் ரேஸ், அதில் என்ன டிராவிடியன் ஸ்டாக், அதில் என்ன பெரிய தவறு இருக்கிறது என்று கேட்கிறேன். நான் இன்னமும் புரிந்து அதற்கு மறுப்பு சொல்ல முனைகிறாயே. நேற்று தவறு நடந்து விட்டது, வரி விட்டு போய்விட்டது, அதோடு முடிந்தால் முடிந்து விட்டது. அப்புறம் நீங்களெல்லாம் ரேசிஸ்ட்டு, இனவாதிகள், என்ன இனவாதிகள், பெரிய தேசியவாதிகள் என்பது சிறந்ததோ கேட்கிறேன். இந்தியா என்பது தேசம், தேசியவாதம் என்பது பெரிய சிறந்ததோ? அதுவும் இத்தாலியன் காலத்திலிருந்து தான் தேசம் என்ற சொல்லே அறியப்பட்டது. தேசியவாதம், நேஷனலிசம் என்பதெல்லாம் ஹிட்லர் முசோலினி காலத்து சொற்களவை எல்லாம், அவை ரொம்ப சிறந்தவையோ? ஆகவே ரேஸ் என்பது நியாயமான சொல்தான். நாங்கள் ரேசிஸ்ட் என்பது எங்களுக்கு இனத்தின் மீது இருக்கிற பிடிப்புக்கு நீ ரேசிஸ்ட் என்று பெயர் வைத்தால் விருப்பம். நாங்கள் தமிழினம் என்பது அடிப்படை உண்மை. காந்தி தான் இந்த நாட்டை புரிந்து கொண்டு இன அடிப்படையிலான நாடாக உருவாக்கினார். அதை மனோமணி சுந்தரபிள்ளை பாடியிருக்கிறார், ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருக்கிறார். நாங்கள் தேசிய கீதத்திலும் தமிழ் கீதத்திலும் உள்ளதைத்தான் பாடுகிறோம். நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது, தேசிய கீதத்தை அவமதித்தால் தண்டனை உண்டு, தமிழ் கீதத்தை அனுமதித்தால் ஏன் நம்முடைய மாநில அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று நான் கேட்கிறேன். அது விட்டு போகக்கூடாது, பார்த்து தான் படிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் மன்னிப்பாக அரசிடம் அது அது என்ன, இந்த தமிழ் கீதத்தை மட்டும் என்ன வேண்டுமானு செய்யலாம். சங்கராச்சாரியார் எழுந்து நிற்க மறுத்து விட்டார் முன்பு ஒருவதாம். நீசபாசையில் உள்ளதற்கெல்லாம் எழுந்து நிற்க மாட்டோம் என்று அவர் சொன்னார். அது மாதிரி இருக்குது இந்த கவர்னருடைய செயல். ஆகவே இது தமிழினம், ஒட்டுமொத்தமான தமிழினம் 7 கோடி பேரும் கண்டிப்பதற்குரிய ஒரு பெரிய செயல். ஆகவே நீ தவறு நடந்து விட்டால், தவறு நடந்து விட்டது என்று சொல்லிவிட்டால் அதோடு பேச்சே கிடையாது, அது நாகரிகம். அதை மறுபடியும் ரேசிஸ்ட் என்று நீ சொல்லுகிற போது தான், இன்றைக்கு நீ ரேசிஸ்ட் என்று சொல்லுகிற போது தான் அது மறுபடியும் விவாதமாகிறது. உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர்கள் விட்டுவிட்டு பாடியிருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். உன்னுடைய விருப்பம், உள்மன விருப்பம், உன்னுடைய ரகசிய ஆசை, இந்த கள்ள காதலை வைத்துக் கொள்வது போல உனக்கு ஒரு கள்ள கொள்கை இருக்கிறது. அந்த கள்ள கொள்கையை நிறைவேற்றுவதற்கு வானொலிக்காரன் விட்டுவிட்டு பாடியிருக்கிறான். இப்பொழுது மாட்டிக்கொண்ட பிறகு அவன் அதை சமாதானப்படுத்துகிறான். நீ அதை மூடி மறைக்க வேண்டுமென்றால் அப்படியே விட்டிருக்க வேண்டும். மறுபடியும் ரேசிஸ்ட் என்கின்ற வாதம் சரியான வாதம் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வி பிலாங் டு தமிழ் ரேஸ், டிராவிடியன் ரேஸ், அதில் ஒன்றும் மறுப்பே இல்லை. இப்போ ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் திராவிடம் அப்படிங்கிற சொல்லு தவிர்க்கப்படுவது அப்படிங்கிறது முதல் முறை அல்ல, பல முறையாக இந்த விஷயம் நடந்துக்கிட்டே வருது. திராவிடம் அப்படிங்கிற சொல் மீது ஆளுநருக்கு ஏன் இப்படி ஒரு பயம்னு அதை புரிஞ்சுக்கிறதா, எப்படி நம்ம அதை எடுத்துக்கலாம்? நல்ல கேள்வி இது. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே சில முட்டாளிலே திராவிடம் கிடையாது என்று சொல்கிறார்கள். அடிப்படையான வரலாற்று உண்மையை, திராவிட மறுப்பு, நாம் தமிழ்தான், தேசியம் தமிழ் தேசியம்தான் என்று சொல்லி இதை மறுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். திராவிடத்திற்கு உட்பட்டது தமிழ் தேசியம். திராவிடமாக நாம் அமைய முடியாமல் போய்விட்டது, மற்றவனுக்கு இது புரியவில்லை, புரிய வைப்பதற்கு நமக்கு நேரமில்லை. அதோடு இந்தியா என்பது மொழி வழியாக பிரிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் இனிமேல் நேரடியாக ஒரு பெரிய அரசு இருந்தால் போதும் என்ற முடிவிலே நாம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம். திராவிட நாட்டுக்கு போக முடியவில்லை என்பது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இந்த ஆள் ஏன் அதை ஒரு வெறுப்புணர்வோடு பார்க்கிறார் என்றால், நல்ல கேள்வி கேட்டீர்கள். அதாவது இந்தியாவை இந்து மத அடிப்படையில் கட்ட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய விருப்பம். இந்து நாடாக இது இருக்க வேண்டும். அவருடைய ஒரே கொள்கை இந்து ராஷ்ட்ரா, இந்தி பாஷா, இதுதான் அவருடைய கொள்கை. இந்தி பாஷாவுக்கு நாம் எதிரானவர்கள்.
முட்டாள்தனமான கொள்கை எனக்கு, நான் காந்திக்கு அடிமை என்று என்னை கருதுகின்றவன், என்னுடைய நான் வழிபடுகின்ற கொண்டாடுகின்ற தலைவனே காந்திதான். அவர் செய்த பெரிய வரலாற்று பிழை இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தி இருக்கட்டும் என்று சொன்னதுதான். மொழிவழி தேசியத்தை ஏற்றுக்கொள்ள தெரிந்த காந்திக்கு எல்லோரும் பல்வேறு வகையான இனங்கள் பல்வேறு வகையான மொழியை உடையவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள தெரிந்த காந்திக்கு இத்தனை இனங்களும் சேர்ந்து ஒரு நாடாகின்ற போது ஒரு இனத்தின் ஒரு மொழியை கொண்டு வந்து மற்றவர்களின் மீது திணித்தால் அது எதிர்ப்பு ஏற்படாதா என்று காந்தி சிந்திக்க தவறிவிட்டார். ஆனால் காந்தியினுடைய சிறப்பை சிந்திக்க தவறிவிட்டால் பின்னால் புரிய வைக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்வார். வர்ணாசிரம தர்மத்தை கூட அவர் ஆதரித்திருக்கிறார், பிறகு அந்த கருத்தை விட்டுவிட்டார். ஆகவே சொல்கிறேன், இதை இந்து ராஷ்டிராவாக கட்ட நினைக்கிறார்கள். அதற்கு நம்முடைய இன உணர்வு அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. இந்து மதத்தின் பேரில் ஒரே நாடு, இது ஒரியனும் வங்காளியும் தமிழனும் சேர்ந்த நாடு இல்லை, எல்லா இந்துக்களும் சேர்ந்த நாடு என்ற கருத்தை முன்வைக்க நினைக்கிறார்கள். அதற்கு பெரிய இளைஞலாக நாம் தான் இருக்கிறோம், மற்றவனுக்கு அது தெரியவில்லை. என்னுடைய கருத்து, பெரியாரே நாம் இந்து இல்லை என்பதை சொல்லியிருக்க வேண்டும் நம்முடைய மக்களிடம். கடவுள் இல்லை என்று சொன்னாரே தவிர நாம் இந்து இல்லை என்று சொல்லிவிட்டு சைவனும் முற்றாள்தான் என்று சொல்லலாம், அது அவருடைய கருத்து, அது வேறு. ஆனால் கடவுளே இல்லை என்று மொத்தமாக சொன்னால் இந்து மதமும் போய்விடும் என்று நினைத்தார். கடவுளும் போக மாட்டார், இந்து மதமும் போக மாட்டேன் என்கிறது. இப்பொழுது இந்து மதம் மைய அரசாங்கத்தினுடைய துணையோடு அந்த அதிகாரத்தோடு உள்ளே வந்து இறங்குகிறது. ஆகவே நான் சொல்கிறேன், நான் நம்முடைய அரசாங்கத்திற்கு, மாநில அரசாங்கத்திற்கும் கூட முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைப்பேன், நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைத்தால் கவர்னர் எல்லாம் வாலை சுருட்டி கொள்வார், 9 துவாரத்தை மூடிக்கொள்வார். நான் சொல்கிறேன், ஆக இந்து தேசம் என்பதை தூக்கி எறிய வேண்டுமென்றால் நம்முடைய இனத்தை பேசுவதை அவர்களை வாய மூட செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்து என்பதை நம்முடைய அரசு துறையில் ஒன்றாக வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்துவுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை என்பதை ஒரு அரசு காட்டினால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இதை மட்டும் நிறைவேற்றுங்கள், மறுநாளே எல்லா 9 துவாரத்தையும் அவர்கள் மூடிக்கொள்கிறார்களா இல்லையா என்று பாருங்கள். 1970 கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது இந்த தமிழ்தாய் வாழ்த்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுது. அதில் குறிப்பிட்ட ஒரு 4 வரிகளை நீக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஆரியர்கள் மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இடம்பெறுது, அந்த வார்த்தை வேணாம், இது இந்த தமிழ்தாய் வாழ்த்து அரசு நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தும் போது யாருடைய மனதுமே புண்பற்றக்கூடாது, இது வந்து எல்லா மதத்துக்குமான அரசு, ஒரு மதம் சார்ந்த அரசாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முன்னிறுத்தி அந்த தமிழ்தாய் வாழ்த்தில் அந்த வரிகளை நீக்கிறாரு. அப்படி ஒரு விஷயம், 2 பாட்டை ஒரு பாட்டில் சேர்க்கிறார் அவர். ஒரு பாட்டில் முக்காவாசி வரியை வைத்து கொண்டு இன்னொரு பாட்டில் உள்ள தமிழனங்கே என்கின்ற கடைசி வரியை, ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா, ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரிழமை திறம் இயந்து செயல் மறந்து வாழ்த்ததுங்கிறத பின்வரியை வைத்து கொண்டார். சமக்கிருதம், அது அவர் சொல்ல வந்த கருத்து என்ன என்றால், இந்தியாவில் தோன்றிய மொழிகள் 2, இந்திய நாகரிகங்கள் 2, ஆரிய நாகரிகம் திராவிட நாகரிகம், வேதம் நம்முடைய சமயங்கள், அப்புறம் ஆரிய மொழியாகிய சமக்கிருதம், தமிழ் மொழியாகிய தமிழ், திராவிட மொழிகளின் தாய் தமிழ். தமிழ் என்ற மொழிகள் பல, ஆரியம் என்ற மொழிகளும் பல, சமக்கிருதம் என்ற மொழிகள் பூராவும் இந்தி எல்லா சனியனும் சமஸ்கிருதம் என்ற மொழிகள் தான். என்ன அது ஒரு தாய், இது ஒரு தாய், ரெண்டும் சேர்ந்தது தான் இந்தியாவில் உள்ள மொழிகள், இந்தியாவை உருவாக்கியவை. இதில் மனோன்மணிய சுந்தரபிள்ளை சொல்லுகிறார், நீ பல பிள்ளைகள் பெற்றாய், பிள்ளைகள் வாழ்கின்றன, தாய் செத்து போய்விட்டாள். இங்கே தாய் பல பிள்ளைகள் பெற்றாள், கன்னடம் மலையாளம் துளுவும் தெலுங்கு எல்லாவற்றையும், தாயும் வாழ்கிறாள் பிள்ளைகளும் வாழ்கிறது. ஆகவே ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா, சிதைந்து போன மொழி உன்னுடைய மொழி, சிதையாத மொழி எங்களுடைய மொழி. ஆரியம்போல் உலக வழக்கழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரிழமை திறமை என்று, நீ என்றைக்கும் இளமை மாறாமல் இருக்கிறாயே உன்னை வியந்து வாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் அந்த கவர்னருக்கு சொல்ல வேண்டும், இந்த சமஸ்கிருதத்துக்கு எதுக்கு இவ்வளவு ஒதுக்குகிறாய், செத்து போனதற்கு வாழ்மொழிக்கு ஒதுக்கு என்று சொல்ல வேண்டும். இந்த சனியன் எதற்காக, ஒரு பகுதிக்குள்ள மக்களுக்குள்ளதை ஒரு பகுதிக்கே வைத்துக்கொள். நான் சொல்கிறேன், 18 மொழியும் என்ற கொள்கையே சிறந்த கொள்கை இல்லை. 18 மொழிகள் என்றால், நான் வங்காளத்தை படித்துவிட்டு வங்காளனோடு பேச வேண்டும், ஒரிய மொழியை படித்துவிட்டு ஒரியனோடு பேச வேண்டும், அசாம் மொழியை படித்துவிட்டு அசாமினோடு, அது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஆகவே நம் எல்லோருக்கும் பொது மொழியாக ஆங்கிலம் இருப்பது தான் சிறந்தது. லிங்க் லாங்குவேஜ் ஷுட் பி இங்கிலீஷ். ஒரு பகுதிக்கு உள்ள இந்தியை கொண்டு வந்து மற்றவர்களிடம் இது திணித்தால் உன்னுடைய நாங்கள் எல்லாம் 2 தர குடிமக்களாக ஆகிவிடுவோம். ஆகவே நம்முடைய திராவிட இயக்கத்தின் இந்த சிந்தனை சரியான சிந்தனை. இந்த சிந்தனையோடு பெரியாரோடு அண்ணாவோடு இந்த சிந்தனையோடு எல்லா மக்களும், 7 கோடி மக்களும் ஒத்து நிற்பார்கள்.
ஆளுநர் இன்னும் சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசுகிறார். 50 ஆண்டுகளாக தமிழக மக்களுடைய எண்ணங்களில் விஷம் ஏற்றப்பட்டிருக்கு. இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பிரிப்பதற்கு 50 ஆண்டுகளாக முயற்சிகள் பல மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இந்தியா ஒரு நாடாகவே இருந்ததில்லை. நீ என்னமோ இந்தியா பிறப்பிலிருந்து பூமி தோன்றியதிலிருந்து இந்தியா இருந்தது போலவும் அதில் தமிழ்நாடு வங்காளமெல்லாம் இருந்தது போலவும் நீ பேசுகிறாய். வெள்ளைக்காரன் தான் இந்தியாவை முதல் முதலாக வரலாற்றில் உருவாக்குகிறான். முகலாய பேரரசு தமிழ்நாட்டை இணைக்க முடியவில்லை. எத்தனையோ பேரரசுகள், மௌரிய பேரரசுகள், எல்லா பேரரசுகளும் இருந்தன. தெற்கு தனியாகத்தான் இருந்தது. ஆகவே தெற்கே இங்கே உள்ள நவாப்புகள் ஆண்டிருக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் அவர்களால் இணைக்க முடியாது. வெள்ளைக்காரன் வந்து இதை மட்டும் இல்லை, ஆப்கானிஸ்தான் அவர்களையும் இணைத்து விட்டான். வங்கதேசத்தையும் பாகிஸ்தானையும் இந்தியாவையும் எல்லாவற்றையும் இணைத்து விட்டான். அவனால் தான் இந்தியா ஒரு நாடு என்ற நாடு உருவானது. ஆகவே நீ சொல்வது போல ஒரு உண்மை இல்லை. அதில் இருப்பதை பிடிப்பதற்காக நச்சு கருத்தை ஏற்றினார்கள் என்று சொல்வது உண்மையானதில்லை. இதுதான் எங்களுடைய தாய்ப்பால், இதுதான் 3000 ஆண்டுகளாக உள்ள நிலை. உன்னோடு சேர்ந்தது என்பது வெள்ளைக்காரன் காலத்தில் ஏற்பட்டது. பின்னால் நாங்கள் ஏன் அந்த விடுதலையை ஜின்னாவைப் போல நாங்கள் அழுத்தி முழியாமல் ஏற்றுக்கொள்கின்ற நிலை இருந்தது என்று சொன்னால், பெரிய நாடாக இருப்பது நல்லது என்கின்ற உலகளாவிய தன்மையை ஒட்டிய சிந்தனை தானே தவிர, இப்பொழுது நமக்கு ஒரு மாநிலம் இருக்கிறது. காந்தி ஒழுங்காக அதை பிரித்து விட்டார். ஈழத்தில் அதை செய்யவில்லை, சிங்களவர்கள் செய்யவில்லை. ஈழத்திற்கு ஒரு மாநிலத்தை கொடுத்து அப்பொழுதே உன் உரிமையை பார்த்துக்கொள், நாங்களும் பார்த்துக்கொள்கிறோம், ஒன்றெண்டு உரிமைகள் இல்லை என்றால் போராடிக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்று வைக்காமல் அவனை ஒன்றுமே இல்லை என்று வைத்தார்கள். அதனால் தான் அங்கே பிரிவினை வாதம் ஏற்பட்டது. இங்கே பிரிவினை வாதம் ஏற்படாத காரணம், காமராஜ் தானே ஆளுகிறார், அண்ணா தானே ஆளுகிறார், கலைஞர் தானே ஆளுகிறார், இதில் என்ன எம்ஜிஆர் இப்படித்தானே வரும். ஆகவே இது நச்சு கருத்து ஏற்றப்பட்டதில்லை. காந்தி ஒழுங்காக இந்த மாநிலங்களை பிரித்து விட்ட காரணத்தினால், மைய அரசை இதற்கு பொதுவாக ஏற்படுத்தி விட்ட காரணத்தினால் இந்தியாவில் பிரிவினை எண்ணங்கள் பெரிதாக வலுக்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே நச்சு கருத்து என்பது உன்னுடைய கருத்து தான். இந்து மதத்தின் அடிப்படையில் இந்தியாவை கட்ட வேண்டும் என்கின்ற கருத்து பயங்கர நச்சு கருத்து. கிங் கோப்ராவினுடைய நச்சு அது, சாதாரண பாம்பினுடைய நச்சு அல்ல அது, கிங் கோப்ராவினுடைய நச்சு. உன்னுடைய கருத்து தான் நச்சு கருத்தை தவிர எங்களுடைய கருத்து அல்ல. அதே மாதிரி சமஸ்கிருதத்தை வந்து தமிழ்நாட்டில் அழிச்சிட்டாங்க, சமஸ்கிருதத்துக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. ஆனால் மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னாக்கா ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் அதிகப்படியான நிதி ஒதுக்குது, தமிழ் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இவர் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டில் ஒழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. ஆரியர்களுக்கு உள்ள மொழி தப்பில்லை. ராஜாஜி கடைசி வரலும் சமஸ்கிருதம் படித்து கொண்டு இருந்தார். காமராஜ் அதற்கு படிக்க வேண்டும், அதுதான் கேள்வி. அதனால் சமஸ்கிருதத்தை யாருக்கு தாய்மொழியாக ஒரு காலத்தில் இருந்தோ, இப்பொழுது பிராமணர்களுக்கும் தமிழும் வங்காளமும் கன்னடமும் தான் தாய்மொழியாக இருக்குது. அவருடைய போற்றப்படுகின்ற மொழி வேத மொழி தான் சமஸ்கிருதமே தவிர அவர்கள் பேசுவதில்லை. அந்த மொழி பேச்சு ஒழிந்து விட்டது. அதை ஒழித்தது நாங்கள் இல்லை, பிராமணர்களை கேட்க வேண்டும் இந்த கேள்வியை. ஏண்டா தாய்மொழியை பேச்சு வழக்கிட்டு போகும்படி செய்தீர்கள், அதை வேதத்திற்குள் மட்டும் அடக்கினீர்கள். நீங்களெல்லாம் உங்களுடைய சுய மொழியை இழந்துவிட்டு தமிழையும் ஒரியாவையும் கன்னடத்தையும் ஏன் பேசுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேள். மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும் என்றால் அவர்கள் உயிர்ப்பித்து கொள்ளட்டும், நமக்கு ஒன்றும் மறுப்பு கிடையாது. எங்களுக்கு மொழி அது இல்லை, இதை நாங்கள் சாகடிக்கிறோம் என்றில்லை. எங்களுடைய இடத்தில் நாங்கள் எங்களுடைய மொழியை பேசுகிறோம், நீ திணித்தால் நாங்கள் எதிர்ப்போம். சமஸ்கிருதமும் இங்கே தேவையில்லை. நான் சீன மொழி படித்து விட்டால் தாவோயத்தை படிக்க வேண்டும், உபநிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சமஸ்கிருதம் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, ஆங்கிலத்தில் தெரிந்து கொள்ளலாம், தமிழில் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அது ஆரியர்களின் மொழியை அழிந்ததற்கான காரியத்தை ஆரியர்களிடம் தேடு, எங்களிடம் தேடாதே. எங்களுடைய மொழியை நாங்கள் அதற்கு முந்திய மொழி, அதற்கு இணையான மொழி, இன்னும் சொன்னால் உலகத்தின் முதல் தாய்மொழி எங்களுடைய மொழி என்று ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது. ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் தி வேர்ல்டு. அதனாலே இருக்கிற மொழியெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜாக கேட்குறான், அது வேறு விஷயம். அதனாலே இதற்கு நாங்கள் பொறுப்பில்லை. நீ வடக்கே இருந்து வந்தவன், உனக்கு தாய்மொழி இந்தி, தாய்மொழிக்கு தாய்மொழி சமஸ்கிருதம், அதை கொண்டாடு. உனக்கு சொந்த மதம் இல்லை. விவேகானந்தரும் பார்ப்பனர் இல்லாதவர், அவருக்கும் சொந்த மதம் இல்லை. அவரும் ஆதிசங்கரருடைய மதத்தை பின்பற்றினார். சொந்த மதம் இல்லாதவர்களெல்லாம் ஆதிசங்கரர் பின்னால் போங்கள், எங்களுக்கு சொந்த மதம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஆரியத்திற்கு பின்னால் வர வேண்டிய தேவை இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலுமே இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இந்திய எதிர்ப்பு விஷயத்தில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வந்து போராட்டத்தை கையில் எடுத்தாங்க, அதில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது இந்தியா நாடு முழுக்க அறிந்த ஒரு உண்மை. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த இந்தி மாத தின விழா கொண்டாடுறாங்க இல்லையா,
இது வந்து இப்போதான் நடக்குதா இல்லை எவ்வளோ வருஷம் அது நடந்துட்டுருக்கு? அதை கேள்விப்படுறேன். இதற்கு முன்னாடி எல்லாம் பயந்து தெரிந்தார்கள். 67 காங்கிரஸ் அநியாயமாக 30 தாலி அறுத்து கொண்டு இருப்பதற்கு காரணம் இந்தி தான். நான் ஏன் அந்த தாலி அறுத்தது என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த இந்தி மொழியை கட்டி கொண்டு அழுது இவர்களுக்கு எதிராக போகிற இப்போ தான் அறிவு வந்து அதை அடக்கி வாசிக்கிறார்கள். இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அதை எடுத்து கொண்டு விட்டாங்க. ஆகவே இந்தி தேசிய மொழியாக இருக்கவே முடியாது. இருந்தால் இந்திய நாடு ஒன்றாக இருக்கவே இருக்காது, ஒரு காலத்திலும் இருக்காது. ஆகவே என்ன கேட்டீர்கள்? இல்லை, தமிழ்நாட்டில் இந்தி மாத தினம் வந்து எத்தனை வருஷம்? இது இப்பொழுது தான் இந்த கவர்னர்லாம் வரவிட்டு தான் கிளம்பியிருக்கிறார்கள். மிந்தி மத்திய அரசாங்கம் வந்து விட்டது, ஒரு பெரிய அதிகாரம் அது. அதனால் இங்கே இருக்கிறவன் துள்ளுகிறான். அங்கிருந்து 1,000,000,000 இங்கே வருகிறது. இதையெல்லாம் செலவு செய்து கொண்டு ஆள் பிடிக்கிறான். என்ன பாம்பாட்டி பாம்பு பிடிப்பது போல் இவன் ஆள் பிடிக்கிறான். பிடித்து கொண்டு இந்த கட்சியை கொஞ்சம் நிமிர்ப்பது, படுத்து கிடந்த கட்சியை கொஞ்சம் உட்கார வைக்க முடிந்திருக்கிறது. அந்த மைய அரசாங்கத்தின் அதிகாரமும் பணமும் தான் அதுக்கு காரணம். ஆகவே இப்பொழுது இந்தியை கொண்டாடுகிறேன். ஒருத்தன் தமிழன் கூப்பிட்டு கொள்வதே பாருங்கள், ஜி என்று கூப்பிடுவான். நீங்கள் அண்ணன்னு கூப்பிடுவேன், உங்களை தம்பின்னு கூப்பிடுவேன், பேர் சொல்லி கூப்பிடுவேன், அதான் நியாயம். ஜி ஜி என்னடா ஜி, நீங்கள்லாம் என்ன இறக்குமதியானவனா, தமிழன் இல்லையா? அது ஒரு அநாகரிகமான கலாச்சாரம். இந்து மதத்தையும் இந்தியையும் திணிப்பதற்காக வந்த கட்சி அது. நாம் இந்துவும் இல்லை, இந்தியை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களும் இல்லை. ஆகவே தமிழ்நாடு எந்த கட்சியை ஆட்சி மாறினாலும் இந்த கருத்து உள்ள வரையிலும் தமிழினம் தமிழினமாகவே இருக்கும், தமிழ் தமிழாகவே இருக்கும். இந்தி மாத தின விழா அப்படிங்கிற ஒரு விழாவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல போய் திராவிட எதிர்ப்பு பதிவு செய்ய ஆளுநர் விரும்பி இந்த விஷயத்தை செஞ்சுருப்பாரு. அவர் இதே வேலையாக தான் செய்கிறார். தமிழகம் என்று சொல்லக்கூடாது, தமிழ்நாடு தமிழகம் என்றாலும் தமிழகம்தான், தமிழ்நாடு என்றாலும் தமிழ்நாடு, ரெண்டும் ஒரே சொல் தான், ஒரே பொருளுடையவே தான். ஆனால் தமிழ்நாடு என்று வைத்திருக்கிறோம், அதனால் ஒன்றும் இல்லை. அந்த நாடு என்ற சொல் நாட்டுக்குள் நாடு என்கின்ற கருத்தை ஏற்படுத்துகிறது என்று இவர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது. இந்த எதிலேயோ வச்சு மிளகாயை தேய்த்தால் எரிவது போல் இவர்களுக்கு எரிகிறது. நாட்டுக்குள் தமிழ்நாடு என்பது தான் நம்முடைய நாட்டினுடைய பெயர். எல்லாவற்றையும் செந்தமிழ் நாடெனும் போதினிலேனும் பாரதியே பேசுகிறான். ஆகவே இது நாடு தான், ஆனால் தமிழகம் என்று சொல்லுகின்ற பழக்கமும் நமக்கு உண்டு. அது ஒன்றும் வேறுபட்டதில்லை. ஆனால் நாமே ஏன் நாடு என்ற பெயரை அண்ணா தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு என்று இதை அழைக்க வேண்டும் என்று நினைத்தார் சங்கரலிங்க நாடார், இதற்கு உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் என்று சொன்னால், இந்த நாடு என்ற சொல் இருப்பது தமிழுக்கு உரிய தமிழர்களுக்கு உரிய நாடு ஒன்று இருக்கிறது, அந்த நாடு இந்தியாவோடு இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு எல்லாம் உண்டு, வேண்டாம் என்றால் தனித்து இருக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்கள் நாங்கள் என்பதை உணர்த்துகின்ற சொல்லாக அது இருக்கிறது. அதனாலே அவர்களுக்கு மிளகாயை வைத்து தேய்ப்பது போல் எரிச்சல் வருகிறது. தமிழகம் என்று தான் சொல்ல வேண்டும், தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது. ஒரு நாட்டுக்குள் நாடு இருக்கலாம், இந்த நாடே உருவான நாடு என்று சொல்கிறேன். அதுக்கு நாங்கள் இயற்கை நாடு, இந்தியா உருவான நாடு, எங்களுக்கு இந்தியாவில் இருப்பதில் மறுப்பு இல்லை. அதுதான் நிலைமை. இது உலகளாவிய நிலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில் நாங்கள் இந்தியாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே தவிர, இயற்கையில் நாங்கள் தமிழர்கள், தமிழ்நாடு தான் எங்களுடைய நாடு. இந்தியாவை இப்பொழுது நாடாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், அதை விட்டு விரட்டி விடாதீர்கள். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பாடும் பொழுது அந்த வரி காணோம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே பாடுற மாதிரி நமக்கு அது ஃபீல் ஆகுது. அது திட்டமிட்டு அந்த வரிகளை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த டிடி சேனலில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி அவருக்கு திராவிடம்னா பிடிக்காது, அவரை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்களா? ஆளுநருக்கு விருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்ட செயல் தான் அது. ஆளுநருடைய தூண்டுதலின் பேரிலேயே செய்யப்பட்டிருக்கலாம். பிறகு எதிர்ப்பு பெரிதாக கிளம்பிய பிறகு இவர் அதை மாற்றுவதற்கு தவறுதலாக போய்விட்டது என்று சொல்லியிருக்கலாம். நீ எப்பொழுது தவறுதலாக போய்விட்டது என்று சொல்கிறாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றால், நீ இன்றைக்கு ரேசிஸ்ட் என்று பேசியிருக்கக்கூடாது. ஏனென்றால் இனவாதம் என்று நீ சொல்வாயேயானால் இனவாதம் என்பது உண்மை. ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்பது போல் ஒரு உண்மை. பகலும் இரவும் உண்மை என்பது போல் அது ஒரு உண்மை. எங்களுடைய இனம் தமிழ் மொழியின் அடிப்படையில் அமைந்த இனம்தான். இதை தவறு என்று நீ பேசுவது உன் பார்வையே தவிர அது உண்மையான அறிவு பார்வை இல்லை. நீ உண்டாக்க விரும்புகிற இந்து ராஷ்டிரமும் நடக்காது, தமிழ்நாட்டில் இந்தி மொழியும் நடக்காது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.